அரவிந்து, ஹவ் வாஸ் யுவர் எக்ஸாம்ஸ்? ஈஸியாக தான் இருக்கு. ஏய், முடிஞ்சிருச்சா? இது முடிஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு. அவ்வளோ கடைசி எக்ஸாம் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து முடிஞ்சாச்சு. டுவெல்த் டுவெல்த் ஒரு வழியாக முடிச்சு லைஃப்பில் போக போகிறோம். டே ஆமாண்டா, அவருக்கு வயசான மாதிரி இருக்கடா, நெத்திலாம் ஏறிடுச்சு. நெக்ஸ்ட் அரவிந்த் ஃபேட்டுங்களே, இல்லை இப்படி திரும்ப இப்படி இறக்கி கூட இப்படி வச்சுக்கூட அரவிந்த் ஆல்வேஸ் வண்டியில வந்ததுக்கு இந்த கண்ணாடி இந்த சட்டை பார்த்தா படிப்பாளி மாதிரி இல்ல, அங்கிள் மாதிரி இருக்கு. லைட்டா கொஞ்சம் ஒரு ஒரு இன்னும் அடைய வேண்டியதுலாம் இது வாழ்க்கையில அடைய வேண்டியதா? அடைச்சிட்டீங்களா? சரி, டாட்டூ காட்டு. அதுக்கு தானே வீணா. டேய் நைஸ்டா சிங்க குட்டி. இங்க வந்து ஒரு கழுகு, கழுகு சிங்க குட்டி, ஒரு பாம்பு, இங்க வந்து ஒரு மனுஷன் மூஞ்சிதான் இருக்கு இந்த சைட்ல. அப்பா அது காட்ட முடியாதுங்கிறால. எப்படி எப்படி இருந்துச்சு? இப்படி வீங்கி நிக்குது எனக்கு. ஆக்சுவலி எங்கள் அண்ணா என்னை கூட்டிகிட்டு போகுது, வலிக்கவே வலிக்காதா, சிம்பிள் ப்ராசஸ் அப்படின்னா. அங்கே போயிட்டு சரி, அங்கே நிறைய அண்ணாங்க இருக்காங்க, அழுதா அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி கஷ்டப்பட்டு பல்ல கட்டிச்சுட்டு இப்படி உட்காந்துருக்கேன். அழுகிற லெவலில் வலி இருந்துச்சு. ஐயோ, ஃபஸ்ட் டைம் டாட்டூல இந்த லேயரிங் போடும்போது ஓகே. நானா ஃபஸ்ட் டைம் டாட்டூ சாப்பிடும்போது போடும்போது ஐஸ் ஃபைவ் ஸ்டார் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தேன் நான். ஜாலியா அது நீங்க நான் ஓகே சார். நீங்க ஒரு பாக்ஸர், பாக்ஸிங் கோச். ஓ, கோச் ஐட்டியா? சரி, கோச்சிக்கோ, கோச்சிக்கோ. ஸோ எங்க கேங்ல சேர்ந்தீங்கன்னா டாட்டு குத்தாம எங்க கேங்ல நாங்கள் சேர்த்திக்க மாட்டோம். ஆனா இவ்வளவு கருப்பா தெரியுற, அதுவும் நீ கருப்பு, நீ கருப்பா தெரியுதுன்னு சொன்னா நானே தாங்கிக்க முடியாதுரா. நல்லா தெரியும், ரெண்டு பேரும் ஐஸ்வர்யா பரப்பலாம் தெரியும். இப்ப கூட நீங்க வெளியே தான் தெரியுங்க. என்னன்னா வந்து நம்ம இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம்ல ஸ்னேஹாவோட ரெண்டு பேப்பர் வந்து லீக் ஆயிருச்சாமா, எங்க நேஷனல் மாடல் ஸ்கூல்ல டீச்சர்ஸ்க்குலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. டீச்சர்ஸ்க்குலாம் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்துருவோம் சாயந்தரம் அந்த மாதிரி. இது எக்ஸ்க்ளூசிவா இல்லடா, இல்ல இல்ல, ஆல்ரெடி எழுதி முடிச்ச பேப்பர் லீக் ஆயிடுச்சுடா. ஆமா, அப்படிதான் கான்செப்ட். எழுதி முடிச்ச இதா? ஆமா, என்னன்னா இப்போ கெமிஸ்ட்ரி என்ன எழுதியிருக்கானா, கெமிஸ்ட்ரியும் அக்கௌண்ட்ஸும், நான் கெமிஸ்ட்ரியும் அக்கௌண்ட்ஸும் லெவன்த்து கொடுத்தது லீக் ஆயிடுச்சாமா. ஸோ அதனால ரீ எக்ஸாம் எழுத போறாங்கன்னு இதை சொல்லிட்டு மாமா சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி ஆமா, அப்படி அது வேற குரூப்புக்கு, ஒரே குரூப்புக்கு லீக் ஆனாங்களே. ஒரு குரூப்பு போய் சொன்னா எக்ஸ்ட்ராவா ரெண்டு போட்டு சொன்னாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ கெமிஸ்ட்ரியும் அக்கௌண்ட்ஸும் வந்து லீக் ஆயிருச்சு, அதனால ரீ எக்ஸாம் வைக்க போறாங்க. இப்பதான் நியூஸ்ல எல்லாம், இப்பதான் நியூஸ்ல வந்துருந்துச்சு. காலையிலேயே இதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இது என்ன பண்றாங்க? ஆமா, அதுதான் லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே, லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் மெசேஜ் பண்ணிருக்கு. வாங்க பாங்க, அரவிந்த் வந்திருக்கான், ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர் சொல்லிருக்க வந்திருக்கான். என்னடா வாங்க, வெளில வந்திருக்கு, பாத்தீங்களா? நாங்க எல்லாம் சிங்கம், புலி, மானு, மனுஷன் மூஞ்சி குத்து உள்ள அடக்கி வச்சிருக்கோம். சிம்மராசி இது இருக்குல்ல, கெமிஸ்ட்ரியும் அக்கௌண்ட்ஸ் க்வெஸ்சன் பேப்பரும் லீக் ஆயிடுச்சு லெவன்த்துக்கு. மீன் லீக் ஆன க்வெஸ்சன் பேப்பர் தான் எழுதி இருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் எழுதி முடிச்சாலே இப்ப ஸ்னேஹா எழுதி முடிச்சாங்க. அதான் இப்ப நான் எக்ஸாம் முடிச்சு நான் அப்படியே ஸ்கூல் போய் பாட்டு வந்தேன். ஒரு சார் இருந்தாரு, இந்த கெமிஸ்ட்ரி அக்கௌண்ட்ஸ் பேப்பர் மட்டும் லீக் ஆயிடுச்சாமா. ஸோ அதனால வந்துட்டு இன்னொரு ரிவிஷன் டெஸ்ட், இன்னொரு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்த ரெண்டு எக்ஸாம் மட்டும் நினைக்கிறேன் இப்ப வச்சிருவாங்களா? இப்ப
தெரிஞ்சிருக்கு அதனால உங்களுக்கு மறுபடியும் ரீ எக்ஸாம் வைப்பானுங்க. வெக்கரா எக்ஸாம் மட்டும் கொஞ்சம் டஃப்பா இருக்கும் க்வெஸ்சன்ஸ். ஐயோ அப்பறம் மறுபடியும் எக்ஸாம் இப்போ இது வந்து காமர்ஸ் சி எகனாமிக்ஸ் முடிச்சிட்டு உங்களுக்கு வைப்பாங்களா? ஆமா எங்களுக்கு எக்ஸாம் முடியவே 31 இந்த மாச கடைசி ஆயிருது. எங்களுக்கு எக்ஸாம் முடிய இருக்கு. கேளு ஏதாவது சும்மா எதுவும் சொல்லாதடா. இல்ல இல்ல ஆமா டேய் உண்மை பப்ளிக் பண்ணி வந்து வரேன். சொன்னாங்களா வந்து சொன்னேன். ஓ எனக்கு பயமா இருக்கு. ஒண்ணுமே வரலையேடா. பப்ளிக் ரிவிஷன் அப்ப உங்களுக்கு ஃபுல்லா ஆயிட்டு இருந்துச்சு. எங்களுக்கு எல்லாம் நாங்க பப்ளிக் ரிவிஷன் எல்லாம் எழுதணும். ஆமா உங்களுக்கு உங்களுக்கு பப்ளிக் ரிவிஷன்ல பேப்பர் போச்சு இல்ல? என்ன பேப்பர்? எல்லா பேப்பருமே லீக் ஆச்சு ஃபர்ஸ்ட் ரிவிஷன். அப்படியா? எல்லா பேப்பரும் ரிவிஷன் லீக் ஆச்சு. ஏ அண்ணா உங்களுக்கு பேப்பர் எக்ஸாமுக்கு முன்னாடியே லீக் ஆயி நானே தெரிஞ்சது. எங்களுக்கு ஒண்ணுமே எங்க ஸ்கூல்ல ஒருத்தங்களுக்கு கூட தெரியல பேப்பர் லீக் ஆச்சுனா குவெஸ்டன் பேப்பர் அட்லீஸ்ட் கொஞ்சம் யூஸ்ல செக் பண்ணல வந்தனே பா சொன்னேன். கேலினா கிட்ட சொன்னேன். இன்னைக்கு தான எக்ஸாம் முடிச்சிருக்காங்க. எக்ஸாம் முடிச்சிட்டு அப்படியே லாஸ்ட் எக்ஸாம். மறுபடியும் எல்லாம் அக்கவுண்ட் இன்னைக்கு கூட உங்களுக்கு 12th ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. 12th கிட்ட ஃபுல்லா முடியல. இன்னும் பயோ ஸ்டூடண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் ஆர்ட்ஸ்ல பிஎம் ஸ்டூடண்ட்ஸ் இருக்கு. எங்க அக்கவுண்ட்ஸ் மேமுக்கு உங்க அக்கவுண்ட்ஸ் மிஸ் ஜாலி மிஸ் ஆ கொஞ்சம் கோவமான மிஸ் ஆ ஜாலி மேம் அப்ப சீரியடு நான் கேட்டிருக்கேன் மேம் கிட்ட. மேம் மறுபடியும் ரீ எக்ஸாம் இருக்கு. சாரி அவசரப்பட்டு சிரிச்சிட்டாங்க. போட்டு நான் அனுப்பிச்சேன் எங்க நீ நல்லா ஓகே.
எனக்கு ஒரே ஷை ஷையா போயிடுச்சு. போங்க சரி போ, நீ அடைய தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எனக்கு சொல்லிடு. ஏய் போங்கடா, நானே காமர்ஸ் எக்ஸாம்லாம் ஏன் இந்த எக்ஸாம் கேன்சல் பண்றேன்னு சொல்ல மாட்டாங்களா? அது வந்து நல்லா இருக்கும்ல. எதுக்கு எல்லாரும் பேங்க் அப்படியே அடுத்த வாரம் பிராங்க் பண்ண சொல்லுவாமா? எக்ஸாம் கேன்சல் பிராங்க் சொல்லலாம் நம்ப மாட்டாங்க யாரோ. போங்கடா அடே. ஏய் அதுதான் நம்ம முதல்லயே பட்டோம். ஆமா பூமர் ஆனவங்க ஸ்னேகா போங்கடா. போய் நான் போய் டிப்ரெஷன்ல சாப்பிட போறேன். பை நான் டிப்ரெஷன்ல போய் சாவ போறேன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தேன். எல்லாரும் டிப்ரெஷன்ல சாவாங்க. ஸ்னேஹா டிப்ரெஷன்ல சாப்பிடுவா. ஓ ஷிட். இந்த வீடியோ பிடிச்சா டு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜஸ்ட்பானா. ஃபியூச்சர்ல வந்து அரவிந்த் வந்து நாங்க வேற மாதிரி பார்க்க போறோம். எஸ் நான் வாழ்க்கையில ஒரே இதுக்குள்ள தான் இருக்க போறோம். எதுக்குள்ள இருக்க போறேன்? ஒரு இண்டஸ்ட்ரி. இண்டஸ்ட்ரி அடி நானே போய்கிட்டு சுத்திட்டு இருக்கிறேன். இண்டஸ்ட்ரி ஒரு சிங்கம் இல்ல. இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இல்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வந்து நானே இத்தனை தான் போட்டேன். சரி இந்த சீசன் கம்பேர் பண்ண பாருங்க, இத்தனை 900 இவ்வளவு பர்சன்ட் போட்டு 1500 எனக்கு ஓவரா கால்குலேட் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு மெஷர் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் இன்ச் சொல்லி எனக்கு உனையே மாத்திட்டாங்க. ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இல்ல லேண்ட் சைஸ் காமிச்சாங்க. கடைசி சைஸ் தான் பெருசுல. ஹாய் गाइस, இந்த வீடியோ பிடிச்சா இது எத்தனை தடவை சொல்றது? அவ்வளவுதான் பை. அரவிந்த் ஆபீஷியல் ஃபியூச்சர்ல வந்து ஆபீஷியல் அரவிந்த் ஆக போறாரு. பை.